எங்கள் சேனலை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பேர் தான் சிவசெல்வன், நடிகர், ட்ரை பண்ணுறாரு. அண்ணன் வந்து வெங்கட். வணக்கம். ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்காரு, நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் நாங்கள் எல்லாருமே நல்ல பெரியெல்லாம் வந்துடுவோம். இப்போ அண்ணன் சிவசெல்வன் அவர்கள், இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நடிக்கணும்னு ஆசை, ஆனால் அந்த நேரத்தில் அந்த காலகட்டங்கள் ஒத்து வரல. அப்புறம் என்ன இப்போ பிரச்சனைனா சொல்லுங்க. பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை. அப்புறம் குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்க வேண்டியது. குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்க வேண்டியது. அப்புறம் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அது ஒரு பிரச்சனை. சரியாக படிப்பும் இல்லை, அதனால நிறைய நடிக்கிறதுக்கான ஆசைகள்லாம் நிறைய வந்திருக்குது. சின்ன ஒரு 30 வயசுலலாம் ஆள் பார்த்தா பயங்கர அழகாக இருப்பாராம் சொல்லுவார். என்கிட்ட இந்த முடியெல்லாம் பயங்கர கர்லிங்காக இருக்குமா, ஆள்னால செக்க செவேர்னு பார்த்தா ஹீரோ மாதிரி இருப்பாங்களாம். அந்த நேரத்தில் இவர் சினிமாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டீங்கன்னா? கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக கஷ்டப்பட்டேன். 15-20 வருஷமாக கஷ்டப்பட்டீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் எப்படி தான் அப்புறம் சினிமாவுக்கு போனீங்களா? சினிமாவுக்கு போகவே இல்லை சார். திடீர்னு ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், நீ வாங்க நான் சொல்லி விட்றேன் அப்படின்னாரு. சொல்லி விட்டாங்க. ரெண்டாவது வந்து சில உங்களுக்கு சில திறமையெல்லாம் பத்தாது, அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு பரவாயில்ல விடுங்க. இப்போது நம்ம ஆக்டிங் கிளாஸுக்கு வந்திருக்காரு. வந்து இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுன்னா? வந்து 1 மாதம் ஆகுது சார். வந்து 1 மாதமாக இருக்காரு, ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அந்த கலை ஆர்வம் அப்படிங்கிறது இன்றைக்கும் அவருக்குள்ள பயங்கர ஒரு கனல் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுதாங்க அந்த சினிமா மட்டும் ஒரு தடவை நடிக்க வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஆர்வம் விடாது, திரும்ப திரும்ப வர வச்சுட்டே இருக்கும். வந்திருக்காரு, அண்ணா தொடர்ந்து வாங்க. அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் நல்ல பெரிய நடிகனா நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை சார், ரொம்ப நன்றி சார். அண்ணன் சொல்றாரு அவருக்கு ஃபுல்லா நம்பிக்கை இருக்கான், அடுத்த வருஷம் இவரை நல்ல பெரிய திரையில நல்ல ஒரு பெரிய ஆளா நம்ம பார்ப்போம். உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, நன்றி, எங்களை வாழ்த்துங்கள். அப்புறம் உங்க வீட்டுல எப்படி நான் சம்பந்தேன், யார் சப்போர்ட்டிங் இருந்தாங்க உங்களுக்கு? எங்க வீட்டுல யாருமே சப்போர்ட்டிங் இல்லை சார். உங்க வீட்டுல யாருமே சப்போர்ட்டிங்கா இல்லையா? யாருமே சினிமானாலே யாருக்குமே பிடிக்கல அவங்களுக்கு, போனா பையன் கெட்டு போயிருவான், அதுக்காக எதிர்ப்பு. நினைச்சேன் அதுக்கு கடவுள் வந்து ஒத்து வைக்கிறேன். மனைவிக்கு வந்து இந்த சினிமா ஆசை அதுவும் கிடையாது. வந்து சினிமா ஆசையே கிடையாது. சரி, சினிமா பிறந்த எப்படி அவங்க அலோ பண்றாங்க? இப்போ அலோ பண்ணுறது இல்லை சார், நான் வெளியே வேலைக்கு போகணும் சொல்லி வெளியே கிளம்பிடுறது. சினிமாவுக்கு இப்போ வரதே அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது சரி, இப்போ யூடியூப்ல நடிச்சிருக்கீங்களா, அதை காட்டுவீங்களா உங்களுக்கு? நான் காட்டுறது இல்லை, அவங்க என்ன பார்த்தா பெரிய ஆன்மீக இவர் வெளியே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னம்பிக்கையோடு இருக்காரு, கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி அடுத்த வருஷம் இதே நாள்ல வரும்போதே நல்ல பெரிய வரணும்.